ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து எங்கே ரொம்ப கிளாஸியாக மாற்றுறதுக்கு இந்த க்ரீமை வந்து டெய்லி நைட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும், உங்கள் ஸ்கின்னோட கலருமே நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ரெடிமேட் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து செடியில் இருக்கக்கூடிய அலோவேரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது 2 நாளில் தான் இருக்கும், அது கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெடிமேட் வாங்குகிற அலோவேரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னெல்லாம் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து எங்காமும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏஜ் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட கலரையுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஒரு நல்லா ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இது கூட இன்னொரு மெயினான பொருள் ஆட் பண்ண போகிறேங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த க்ரீமை செம்ம ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வந்து ஆரஞ்சு பீல் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு பீல் பவுட்ரு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கடலை மாவு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பச்சைப்பயிறு மாவு. இந்த மூணில் வந்து இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு பீல் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலான மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுங்க. காலையில் எழுந்துச்சு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கிடக்கும். நீங்கள் இருக்கிற ஏஜ்லேருந்து ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஏஜென்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. கண் கருவலையுமே சரி பண்ணி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.